1000 ரூபாய் சம்பள உயர்வை வலியுறுத்தி அம்பிடிகந்த பிரதேசத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதேச சபை உறுப்பினர் தினேஷ் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியும் தோட்டக்கம்பனி அதிகாரிகளின் கொடும்பாவிகளை எரித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நாங்கள் மலையகத்தில் வேலை செய்யும் ஒரு பெண்மணி 18 கிலோ கொழுந்தெடுத்தா 4 கிலோ தூள் வருது. அந்த 4 கிலோயும் விற்கும் பொழுது 4000 ரூபாய் காசு ஆகுது. 4000 ரூபாய் காசு ஆகும்பொழுது எங்களுக்கு ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏன் இந்த கம்பெனியும் அரசாங்கம் தயங்குகிறது? நாங்கள் ஒரு நாள் அட்டையை பிடுங்கி ஒரு நாள் போயிட்டு பேர் போடுவது என்றால் 5 மணி எழுதி 18 கிலோ எடுக்காட்டி அறப்பேருங்கிறாங்க. அந்த அறப்பேரையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சரியான கஷ்டமான மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மலையக மக்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு துயரமான சம்பளம் போராட்டம் நடக்கிறது? நாங்கள் 2 வருடமாக போராடி இந்த பணம் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த முறை சரி, பணம் இந்த 1000 ரூபாய் படி நமக்கு கிடைக்க வேண்டும். தலைமையுடன் இன்னைக்கு அரிசி என்ன வேலை, மாவு என்ன வேலை, சீனி என்ன வேலை, இப்படி விலைகள்லாம் விற்கிறாங்க. அதனால அரசாங்க ஊழியருக்கும் அந்த விலைத்தான், எங்களுக்கும் அந்த 500 ரூபா சம்பளத்துக்கு அதே விலைத்தான். இதுக்கு உடனடியாக நல்லாட்சி அரசாங்கம் தலையிட்டு இந்த சம்பளத்தை பெற்றுத்தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பல்வேறு வேலைகளில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து இந்த அடிப்படை சம்பளம் 1000 ரூபாய் பெற்றுக் கொடுப்பதற்கு உதவி கூறுவோம் என கூறி இதேவேளை தலவாக்கலை ஹாலிவுட் தோட்ட பகுதியிலும் சம்பள உயர்வை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹாலிவுட் தோட்டத்தைச் சேர்ந்த 4 பிரிவுகளிலிருந்து சுமார் 500 பேர் கலந்து கொண்டிருந்தனர். ஹாலிவுட் தோட்ட தொழிற்சாலை முன்பாக பேரணியாக ஆரம்பித்து தலவாக்கலை நகரம் வரை ஊர்வலமாக வந்து அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை ஹேட்டன் நுவரெலியா பிரதான வீதியை வழிமறித்து லோகி தோட்ட தேயிலை தொழிற்சாலை முன்பாக மற்றொரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. லோகி, மிடில்டன், கும்வுட், நாடுவோய் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பனிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக குறித்த வீதியூடான போக்குவரத்து சுமார் 45 நிமிடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது.